வணக்கம் ஆசிரியர்களே வணக்கம் காலையிலிருந்து நம்ம பாத்துக்க சந்தித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் எங்களை சந்திக்க வந்ததற்கு மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது நம்முடன் வந்து நம்முடைய படைப்பாளர் ஆசிரியர் ரூபன் ஆறுமுகம் அவர் இருக்காரு மற்றும் நாகலிங்கம் சார் இருக்காரு சரிங்களா வணக்கம் வணக்கம் இருவருக்கும் அடுத்து நம்ம வந்து இன்றைக்கு இன்றைய படைப்புக்கு போவதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் சரி நான் பிரேமலதா செல்வராஜ் சர்டிஃபைட் இனோவேட்டர் கூகுள் ஃபார் எடுகேஷன் மற்றும் கூகுள் எடுக்கேட்டர் குரூப் ஜிஇஜி சுப்ரான் ப்ரைஸ்ல்தான் தலைவி இந்த கூகுள் கல்வியாளர் குழு அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் ஜிஇஜி ஆசிய பசிபிக் இணைப்பு என்பது ஆசியாவை தளமாக கொண்ட கூகுள் கல்வியாளர் குழுக்களாகும் கூகுள் கல்வியாளர் குழுக்கள் உள்ளூர் கல்வியாளர்களை நேரில் மற்றும் இயங்கலை மூலம் பல தகவல்களை ஒன்றாக கற்றுக்கொள்ளவும் பகிரவும் ஊக்கப்படுத்தவும் உதவுகின்றன சரிங்களா இந்த கூகுள் கல்வியாளர் குழுக்களை நீங்கள் எங்கு தேடுவது என்று பார்த்தீர்கள் ஆனால் இந்த சைட் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா ஜிஇஜி ஏசிய பசிபிக் கொனை சரிங்களா இந்த அகப்பக்கத்துக்கு போவீங்க இந்த அகப்பக்கத்துக்கு நீங்க போயிட்டு நீங்க வந்து மலேசியாவில எந்தெந்த இடத்துல வந்து கூகுள் கல்வியாளர் குழு இருக்குன்னு வந்து இங்க பார்க்கலாம் மேலும் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா நீங்க வந்து அஹ் எந்தெந்த எத்தனை இடத்துல வந்து இந்த கூகுள் கல்வியாளர் குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்பதும் நீங்க வந்து இங்க பார்க்கலாம் சரி தொடர்ந்து ஆசிய பசிபிக் கூகுள் கல்வியாளர் குழுவின் நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பல நாடுகளை கடந்து ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிரவும் கற்றுக்கொள்ளவும் தளங்களை உருவாக்குவதல் உருவாக்குதல் ஆகும் சரிங்களா இந்த ஜிஇஜிபொனெக் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஆசிய பசிபிக்கில் சேர்ந்த நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து இவ்வாறான இயங்கலைகளை வந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து தென் சப்ராங் பிரை கூகுள் கல்வியாளர் குழு ஆஹ் இது வந்து ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது கிரியான் தமிழ் பள்ளியில் தனது தொடக்க நிகழ்வை சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரிய பெருமக்களுடன் நிகழ்த்தியது பினாங்கு மாநிலத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் பல பட்டறைகளை நடத்தியுள்ளது மேலும் ஆசிய பசிபிக் அளவிலான நேரடி இயங்கலை ஏற்று நடத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறது இதுவரை இது வந்து இரண்டாவது முறையாக இந்த ஆசிய பசிபிக் அளவிலான நேரடி இயங்கலையை வந்து இந்த தென் சுப்பரங் பரை கல்வியாளர் குழு ஏற்று நடத்துகிறது இங்க நீங்க பார்த்தீர்களா என்றால் இங்க ஏற்கனவே நம்ம நடத்தின பட்டறைகள் பயிற்சிகள் அதற்கான படங்கள் வந்து இங்க நீங்க பார்க்கலாம் ஆஹ் மீண்டும் உங்களை எங்களுடன் எங்களுடன் இணைய அடைக்கின்றோம் தென் சப்ராங் பிராய் ஜிஇஜி கூகுள் கல்வியாளர் குழு முகநூலில் இணைவதற்கு டைனி டாட் சிசி ஸ்லாஷ் ஜிஇஜி எஸ்பிஎஸ் இதில் நீங்கள் சென்று இணைந்தீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் குழுவில் இணைய முடியும் மேலும் பல விவரங்கள் கூகுள் ஃபார் எஜுகேஷன் என்ற பல விவரங்கள் வந்து நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம் சரி இன்றைய இந்த நேரடி இயங்கலை உங்களுக்கு தெரியும் நேற்று இன்று நாளை இன்று நடந்து கொண்டிருக்கின்றது ஸோ இன்று சுமார் ஐந்து நேரடி இயங்கலை வந்து வெற்றிகரமாக முடிவுற்றது இப்பொழுது நாம் ஆறாவது இயங்கலையில் இணைந்திருக்கின்றோம் சரி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இன்றைய இப்பொழுது இந்த இயங்கலையொட்டி நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து அந்த காமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டச்சு செய்யலாம் உங்களுடைய கேள்விகள் வந்து படைப்பின் இறுதியில் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் சரிங்களா ஆசிரியர்களே சரி நேரத்தை கடத்தாமல் இன்றைய நேரடி இயங்கைக்கு நாம் வருவோம் ஆசிரியர் திரு ரூபன் ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் கூகுள் வகுப்பறையில் மின்னியல் கற்றல் சரி இந்த இதன் வழி கூகல் வகுப்பறையை அறிமுகம் செய்வதோடு கூகுள் வகுப்பறையில் எவ்வாறு மின்னியல் கற்றலை மேம்படுத்துவது என்பதையும் நாம் இங்கு அறியவிருக்கிறோம் சரி ஆசிரியர்களே இப்பொழுது ஆசிரியர் திரு ரூபன் அவர்கள் உங்களோடு தனது பகிர்வை உங்களுடன் பகிர்வார் நன்றி சார் ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ரூபன் ஆறுமுகம் இன்று நான் வந்து கூகுள் வகுப்பறையில் கற்றல் என்ற தலைப்பிலே உங்களிடம் சில கருத்துக்களை பகிர உள்ளேன் கூகுள் வகுப்பறை என்றாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதுதான் அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் சில பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் பைப்பீங்க இப்போ வந்து அதிகமான அளவில் மலேசியாவில் தேடப்படுகின்ற சர்ச்சிங் அதாவது கூகுள் சர்ச்சிங்கில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி நிறையா மலேசியர்கள் தேடுகிறார்கள் என்ற ஒரு வந்து விளக்கியிருக்காங்க அதற்கு முதல்ல ஆசிரியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து அதை வந்து கற்றலில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகின்றது அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு மின்னல் கற்றல் அதாவது இந்த பயிற்சி பட்டறைகள் நடப்பது வந்து மிகவும் சிறப்பானது அதற்கு வந்து ஆசிரியர் பிரேமா அவர்களுக்கு மிக நன்றி குறிப்பிட சொன்னோம்னா முதல்ல நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மின்னியல் இப்போ நாங்கள் படித்துக் கொள்கின்ற இந்த வெபினார் என்றது வந்து விஷயம் என்ற வந்து மலேசியா மட்டும் அல்ல ஏஷியா அதாவது அந்த ஏசியாவில் உள்ள ஆசியாவில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அதில் அதற்கு வந்து அதை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி நானும் ஜிஇஜி என்ற குழுவில் உள்ளவன் தான் ஆனால் வந்து நான் வந்து என்னுடைய ஜிஇஜி வந்து கோத்த திங்கின்னு சொல்லுவாங்க ஜேபியில் உள்ள கோத்த திங்கியில் உள்ள ஜிஇஜியில் இணைந்துள்ளேன் ஓகே சரி சரி டீச்சர் இன்று வந்து நம்முடைய கூகுள் வகுப்பறை பற்றி நம்ம நிறைய போயிடலாம் அதற்கு முன்னால் உங்களுக்கு உங்களிடம் வந்து இங்கே ஒரு லிங்க் லிங்க் கொடுத்துருப்போம் ஆசிரியர் பிரேமா அவர்கள் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்கை வந்து நீங்க தட்டி செஞ்சு அந்த லிங்க் போங்க நியர்போர்ட் என்கிற இந்த லிங்க் என்னோட நம்ம ஸ்லைட் ஷோ வந்து நான் வந்து அந்த நியப்போர்ட் வழியாக தான் அவங்கள்ட்ட காட்ட போகின்றேன் ஸோ அதுக்கு முதல்ல நீங்க போங்க உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து ஒரு கோட் தரப்படும் அந்த கோட் மூலயமா நியப்போர்ட் அல்லது நீங்க கூகுளில் போயிட்டு நியர்போர்ட் தட்டி அந்த நியப்போர்ட் கீழே கோட் இருக்கும் ஆர்யூபிசி டபிள்யூன்ற கோட்டை வந்து நீங்க இணைச்சிங்கன்னா நீங்க என்னோட சைட் வந்துடலாம் ஸோ முதல்ல நம்ம அதற்கு போமே நீங்கள் வந்து ஜஸ்ட் நியஃபார் அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோட் கேட்டிருப்பாங்க ஜாயின் கிளாஸ் அப்படின்ட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஜாயின் லெசன் நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய அந்த கோட் போட்டுலாம் அந்த கோட் வந்து ஆர்யூபி சிடபிள்யூ அப்படிங்கிற அந்த கோட் நீங்க அதுல இணைஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து கேட்டுகிட்டே போயிடலாம் நான் இதில் தான் வந்து உங்களுக்கு விளக்க போகின்றேன் ஆனா அதுக்கு முன்னுக்கு இந்தியா இந்த நியப்போட் நம்ம பயன்படுத்தணும்னா இந்த நியப்போட் வந்து கூகுளோட இணைக்கலாம் அதாவது கூகுள் ஃபிளைட்டோட இணைக்கலாம் உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் வித்தியாசப்படணும் மற்றவர்களோட வித்தியாசப்படணும்னா நீங்க வந்து இந்த நியப்போட்டை பயன்படுத்தலாம் சரியா சரி நீங்க இணைங்க இப்பொழுது ஒரு ஐந்து ஆசிரியர்கள் இணைந்து விட்டீர்கள் நீங்க பார்க்கலாம் லைஃபாவே நீங்க பார்க்கலாம்

சரி சரிங்களா அதே சிம் கோட் தான் ஆர் யூ பி சி ஓகே பத்து ஆசிரியர்கள் வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் சரி இப்போ நான் வந்து இரண்டாவது சைடு போகிறேன் ஓகே இது வந்து என்னுடைய பற்றி அதாவது நான் யார் என்பதை காட்டும் ஒரு ஸ்லைட் ஓகே ஸோ எப்பவுமே வந்து என்னுடைய ஆசிரிய தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறமே என்னுடைய ஒரு குறிக்கோள் என்றது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கருவாக்கியம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையோட கருவாக்கியம் வந்து இன்ஸ்பயர் ஸோ அதை கொண்டு தான் வந்து நான் உடைய என்னுடைய கட்டளையும் சரி என்னுடைய ஆசிரியர் பணியும் சரி தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஸோ என்னுடைய எப்பவுமே கருப்பில் வந்து ஆல்வேஸ் இன்ஸ்பயர் அதர் வீடியோ குளோரிஸ் ட்ரீம்ஸ் ஹோப் விஷன் மிஷன் எத்திடியூட் அண்ட் ஆப்டிடியூட் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆசிரியர் எஸ்கே ஸ்ரீ சௌஜான் பயிற்று ஆசிரியராக இருக்கின்றேன் இன்ஸ்பயர் டாட் மை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது வந்து என்னோட தொற்றுவிப்பு தான் அதுக்கப்புறம் நான் வந்து எம்ஐஇ மாஸ்டர் ட்ரெயினர் மைக்ரோசாஃப்ட் ட்ரெயினர் அதை விட எக்ஸ்பர்ட் கூகுள் எய்ட் வித் லெவல் ஒன் லெவல் டூ இடி பாதல் கோச் கவுட் செட்டி சஸ்டன் காஸ்மோஸ் இப்போ ஓட நான் எம்பஸ்டர் ஆகிட்டேன் வெக்லெட் எம்பஸ்டர் ஒகேபிளரி செட்டி ஃபைவ் நிறைய இருக்கு செட்டி ஃபைவ் ஸோ இது எல்லாமே வந்து நான் எடுத்த ஒரு என்ன சொல்லுவாங்க நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள்

அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பத்தி எல்லா ஆசிரியர்களுமே தெரியும் எவ்வளவு நிறைய பேர் பயன்படுத்திருக்கீங்க இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து நிறைய வெபினாஸ் போயிருப்பீங்க சோ எந்த அளவுக்கு உங்களுடைய வந்து புரிதல் இருக்குன்றத பாப்போம் சரியா சரி இங்க ஒரு இரண்டு நிமிடம் தர நீங்க என்ன பண்ணுங்கன்னா கேட்டிருக்கிறது வந்து உங்களுடைய பெயர் பள்ளியின் பெயர் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதற்கு வந்து அங்கே பதில் அளிக்கலாம் சரியா சரிங்க இங்க கொஞ்சம் இணைய சேவை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது நான் பண்ணி பண்றேன் சரி பரவாயில்ல அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது பரவாயில்ல நம்ம இதுக்கு போவோம் அடுத்த கேள்விக்கு போவோம் ஸோ கூகுள் வகுப்பறையில் உங்களோட அனுபவம் அதாவது வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க பிகினராக இருக்கீங்களா இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கீங்களா இல்லை எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களா என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஸோ நீங்கள் வந்து அதை குறியிடலாம் ஓகே ஸோ ஆரம்ப நிலை முப்பத்தாறு புள்ளி நான்கு அனுபவம் பெற்றவர் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பர்சன் இருக்கீங்க நிபுணர்கள் மூன்று பேர் இருக்கீங்க சரி அவ்வளோதான் இல்லை ஒன்றும் நாற்பத்தெட்டு பேர் ஒன்றும் இது பண்ணலையா விடை அளிக்கவில்லை என்று நினைக்கின்றேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு கேள்வி இது வந்து பால் ஸோ இது வந்து நான் பால் வந்து இந்த விதத்தில் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து நியப்போட்டோட ஒரு அங்கம் இது வந்து நான் அடுத்து நிகழ்வில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு விளக்குறது நியப்போட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு சரி பரவாயில்ல நான் தொடர்ந்து போகின்றேன் நிறைய நிறைய பேர் இன்னும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஓகே இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது 对。所以 சரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இணைய வசதி கொஞ்சம் இதாக இருக்குது அதனால தான் இங்கே இது பண்ண ஓகே பரவாயில்ல நீங்கள் இந்த குய்சீஸ் வந்து விடையலைங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி போட்டுக்குவாங்க பிரச்சனை இல்லை சரி நான் என்னுடைய கருத்துக்களுக்கே போகிறேன் இன்று வந்து நம்மளுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா கூகுள் வகுப்பறையின் அறிமுகம் மாணவர்களை இணைத்தல் பயிற்சிகளை வழங்கும் முறை தளப்புகளை உருவாக்குதல் காணொலி ஒளிப்பதிவுகளை பதிவேற்றம் கூகுள் எக்ஸ்டென்ஷன் பயன்பாடு சரியா ஓகே கூகுள் வகுப்பறை அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் கிளாஸ் அது வந்து எப்படி உருவாகிறது ஓகே சரி இதான் நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூம் ஓகே நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து இது மணிக்கு வந்து நீங்க ஃப்ராக் வியல்வி பயன்படுத்திருப்பீங்க ஓகே அதில் வந்து நிறைய பகான் இருக்கும் உங்களுக்கு அதாவது வந்து உங்களுடைய உங்களுக்கு படி பிஎன்பிக்கான உங்களுடைய கற்றலுக்கான அனைத்து உங்களுக்கான தேவைகளும் அதுக்குள்ள இருக்கும் ஆனால் கூகுள் கிளாஸ் ரூம்க்குள்ள வந்து எதுவுமே இருக்காது நம்ம வந்து இதுல தான் உருவாக்க போகிறோம் கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ள நம்மளுடைய அவருடைய ஆசருடைய கட்டில் வந்து எப்படி போகின்றத வந்து நம்ம தான் முடிவு செய்வோம் சரியா இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம்குள்ள நீங்கள் பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய முதல் எப்படி வகுப்பறை உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் பட்டன் ஓகே இதுல வந்து இரண்டு வகையாக இருக்கும் ஜாயின் கிளாஸ் கிரியேட் கிளாஸ் ஓகே ஒரு வகுப்பறை உருவாக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கிரெடிட் கிளாஸ் செய்வோம் வந்து ஏற்கனவே இருக்கின்ற வகுப்பறையை வந்து அது கூட நம்ம இணைந்து கொள்வதற்கு நம்ம கிளாஸ் பயன்படுத்துவோம் சரியா நான் வந்து கிரியேட் கிளாஸ் போறேன் இப்போ வந்து நம்ம இன்னைக்குள்ள வகுப்பு வந்து நம்ம ஒரு கிரியேட் கிளாஸ் பண்றோம் ஸோ என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் புது வைப்போம ஸோ செக்ஷன்ன்றது என்னன்னா இது வந்து எந்த செக்ஷன் அடிப்படையில் இருக்கு சரியா அடுத்து வந்து சப்ஜெக்ட் இது எந்த பாடம் சம்மந்தப்பட்டது ரூம் இது வந்து எந்த வகுப்பறை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பள்ளியில் வந்து நிறைய வகுப்புகள் இருக்கும் அந்த வகுப்புறையில் அந்த கட்டல வந்து நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற வந்து எழுதலாம் ஆனால் இது எதுவுமே வந்து உங்களுடைய ஒப்ஷனல் அதாவது வந்து நீங்கள் எழுதலாம் அல்லது எழுதாமலும் இருக்கலாம் சரியா ஆனால் கிளாஸ் நேம் வகுப்போட பெயர் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் ஓகே கூகுள் கிளாஸ் ரூம் தூத்துறையிலானே இப்போ ஒரு வகுப்பறையை கிரியேட் பண்றேன் ஸோ இப்போ நீங்க வகுப்பறை கிரியேட் பண்ணிட்டீங்க இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வகுப்பு அறிவு வந்துச்சு அதாவது வந்து கூகுள் கிளாஸ் ரூம் என்கிற ஒரு வகுப்பு கருவி வந்துச்சு இங்க வந்து நான்கு வகையாக இருக்கின்றது ஸ்ட்ரீம் கிளாஸ் ஒர்க் பீப்பல் கிரேட்ஸ் இருக்கும் ஓகே சரி ஸ்ட்ரீம்ன்றது என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்றது வந்து லைக் அவங்களோட வால் ஃபேஸ்புக் வால்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வால் நம்ம வந்து என்னத்தை கருத்தறிவிக்காட போகிறோம் அல்லது என்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ மாணவர்கள் வந்து இதை வந்து இதை கொண்டு தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு ஆசிரியர் என்ன கொடுத்துருக்கின்றார் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத இருக்கும் அப்கமிங் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கின்ற அசைன்மெண்ட்ஸோட டியூ டேட்ஸ் அதாவது வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களும் காட்டுறது ஓகே இந்த பாடத்தை வந்து இத்தனை நாள் நீங்க கொடுத்துடணும் இத்தனை நாளுக்கு சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுதல் தான் வந்து இந்த அப்கமிங் விஷயம் ஓகே இது வந்து ஸ்ட்ரீம் ஓகே ஸோ இதுல வந்து கிளாஸ் கோட் இருக்கும் இந்த கிளாஸ் கோட் என்பது ஒவ்வொரு வகுப்பிற்கும் வந்து ஒவ்வொரு விதமான கிளாஸ் கோட் இருக்கும் எந்த வகுப்பிற்கும் சேமான கிளாஸ் ரூம் இருக்காது கோட் இருக்காது ஸோ வித்தியாசப்படும் சரியா அடுத்து வந்து செலக்ட் தீம் அது வந்து பின்னால பின்னால் அந்த பேக்ரவுண்ட்ஸ் மாத்துறது அது வந்து நீங்க உங்களுடைய போட்டோ கொண்டு கொண்டு கூட மாற்றிக்கொள்ளலாம் அதை பத்தி நாம் அப்புறம் பேசுவோம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல வந்து வந்து அப்படிங்கறத எழுதுவீங்க எந்த வகுப்புக்கு வந்து எழுதுறீங்க அப்படிங்கிற விஷயத்தோ கிளாஸ் நீங்க என்ன வேணாலும் எழுதலாம் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறீங்க இல்ல ஒரு லிங்கை வந்து மாணவோட ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது சோ முந்த் முந்தைய கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து இந்த மாதிரி வகுப்பு அறைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல ஆப்ஷன்ஸ் இல்ல ஆனா சில சில அப்டேட்ஸ் பிறகு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே வகுப்பில் மத்த மற்ற வகுப்புக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த வகுப்புக்கும் நீங்கள் கொடுக்க போறீங்க அதே சமயம் இன்னொரு வகுப்புக்கு அதாவது வந்து கிளாஸ் இருக்கும் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வசதிகள் இங்க இருக்கின்றது ஓகே அடுத்தது வந்து ஆட் இது அட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னத்தை வந்து மாணவர்கள் கொடுக்க விரும்புறீங்க கூகுள் ஃபைல்ஸா இல்ல லிங்கா இல்ல ஃபைலா இல்ல யூடியூபா அந்த லிங்க்ஸை வந்து நம்ம பண்ண போறோம் அடுத்தது நீங்க போஸ்டும் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து வணக்கம் அப்படின்னு எழுதுறோம் இதை வந்து நீங்க இப்பயும் போஸ்ட் பண்ணலாம் அல்லது நீங்க வந்து ஷெடியூல் பண்ணியும் அனுப்பலாம் இல்ல நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதும் நீங்க பண்ணிக்கலாம் ஓகே டிராஃப்ட்னா என்னன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ நீங்கள் வந்து பின்னால் வந்து அதை வந்து எடிட் செய்து நீங்கள் அனுப்பலாம் ஓகே இது வந்து ஸ்ட்ரீமிங் இதை பற்றி நான் வேற வித்தியாசமாக எப்படி வந்து ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து கிளாஸ் ஒர்க் ஓகே கிளாஸ் ஒர்க்கில் தான் வந்து நம்மளுடைய வகுப்பறைக்கு நம்மளை எதெல்லாம் கொடுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து காட்டுறது தான் வந்து இந்த கிளாஸ் ஒர்க் ஓகே ஸோ நீங்க பார்க்கலாம் அங்கே கூகுள் கேலண்டர் இருக்கு கிளாஸ் டிரைவ் ஃபோல்டு இருக்கு ஓகே கூகுள் கேலண்டர் என்பது என்னன்னா இந்த வகுப்போடைய கேலண்டரை வந்து அதை காட்டும் அது வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் பாடத்தை ஒப்படைக்க சொல்லியிருக்கீங்க அதில் எந்த காலத்தில் வந்து மாணவர்கள் அது கூட செய்து முடிக்க வேண்டும் அதோட விவரங்கள் அதில் இருக்கும் அடுத்து வந்து கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர்ன்றது நீங்கள் எதெல்லாம் வந்து இந்த வகுப்பு அறைக்கு கொடுக்கின்றீர்களோ அது எல்லாமே வந்து கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர்ல சேஃப் ஆயிருக்கும் அந்த கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த இமெயில் கொண்டு பயன்படுத்துகிறீர்களோ அந்த இமெயிலுக்குள்ள இந்த கிளாஸ் இருக்கும் ஓகே உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்னென்ன வகையான பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் கேள்விகள் கொடுக்கலாம் வந்து கொடுக்க வேண்டிய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணுவலோ அல்லது வந்து படிக்கும் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரீயூஸ் போஸ்ட் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஒரு 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 மாதத்துக்கு முன்பு நீங்க அது கொடுத்துருந்துருப்பீங்க ஒரு ஒரு மாணவர்களுக்கு ஒரு பணுவலோ அல்லது ஏதாவது ஒரு கேள்விகளோ கொடுத்துருந்துருப்பீங்க அதை திரும்பவும் நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீயூஸ் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் பத்தி நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வரேன் அது இதுதான் இருக்கு அதாவது அசைன்மெண்ட் குயிஸ் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் ஓகே என்ன வித்தியாசம் அந்த அசைன்மெண்ட் குயிஸ் அசைன்மென்ட் அப்படிங்கிறத பாப்போம் ஓகே அசைன்மெண்ட்ஸ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாணவருக்கு சுயமாக செய்வது அதாவது வந்து நீங்க உருவாக்குறது ஓகே உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து எங்கேருந்து எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அசைன்மெண்ட் ஒன் அப்படிங்கிற பார்ப்போம் அசைன்மெண்ட் என்ன ஒரு டைமன் கிரியேட் பண்றான். मानதுக்கு வந்து ஒரு बहाना கொடுக்க பைசு வாறான். ஓகே. அட் a place read the application ஓகே. நம்ம வந்து இங்க வந்து ஒன்னு எட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கூகுள் டிரைவ்ல அந்த ஃபைல இருந்து எடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு லிங்க்ல இருந்து எடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃபைலா அதாவது உங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது லேப்டாப்லயோ இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் அட்டேச் செய்யலாம் அடுத்து வந்து வந்து யூடியூப்லேருந்து எடுக்கலாம் அல்லது நீங்களே சுயமாக கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரியேட் பட்டனை தட்டி இதில் கிரியேட் பண்ண போறீங்க டாக்குமெண்ட்ஸ்லையா ஸ்லைட்ஸ்லையா அல்லது ஷீட்ஸ்லையா இல்லை ட்ராவிங்ஸ்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஓகேவா சரி அடுத்தது வந்து ஃபோ யாருக்கு நீங்கள் கிரியேட் செய்ய போறீங்க ஓகேவா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கூகுள்

எந்த வகுப்புல இருந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க அட்வைஸ் பண்ணி வந்தாங்க இப்போ ஃபோயின்தான் லிம பரமாதா இது எல்லாமே வந்து நீங்க வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே பாயிண்ட்ஸ்ன்றது வந்து அந்த இப்ப மாணவர்கள் வந்து அந்த பேசேஜ் படிச்சு அவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கறது வந்து செட் பண்றது அன்கிரேடட் அப்படின்னா நீங்க வந்து அந்த அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்லை மாணவர்கள் படிக்க மட்டும் செய்யணும் அப்படின்றது ஓகே டியூ டேட் என்றதை வந்து அதுதான் உங்களுடைய எந்த அளவுக்கு எப்போ வந்து மாணவர்கள் வந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கறத செட் பண்றது ஓகே உதாரணத்துக்கு நீங்க வந்து முப்பதாம் தேதி கொடுக்க போறீங்களா இல்ல ஏப்ரல் கொடுக்க போறீங்களா அப்படின்னு ஓகே சோ அடுத்து வந்து டைம் ஆப்ஷனல் நீங்க வந்து டைம் செட் பண்ணலாம் ஓகே முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பி ஆக வேண்டும் டைம் வந்து ஓகே பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க அனுப்பி ஆகணும் சரி டாபிக் சரி இந்த டாபிக்ஸ் பத்தி நான் பேசுறேன் டாபிக்ஸ் அப்படி எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இப்ப நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு பள்ளிக்கு போயிட்டு பேசும்பொழுது நான் என்ன சொல்வேண்ணா தயவுசெய்து இது வந்து ஒரு வகுப்பு வரைக்கும் வந்து ஒரு கிளாஸ் ரூம் கிளாஸ் கிரியேட் பண்ணா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உதாரணத்துக்கு வந்து சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொழிக்கு ஒரு கிளாஸ் ஆங்கிலத்துக்கு ஒரு கிளாஸ் ஆனா எல்லாமே ஒரே வகுப்பு ஆசிரியர்கள் தான் ஆனா வந்து அவங்க கிரியேட் பண்ணது கிளாஸு ஸோ அது வந்து மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா இந்த கிளாஸ் ரூமுக்கும் இந்த கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணோம் எந்த இடத்துல பாடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து தெரியாம இருக்கும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த வந்து ஆங்கில ஆசிரியர்கள் அப்படி ஆசிரியரோட பாடம் அப்படின்னா நீங்க கிரியேட் டாபிக் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு டாபிக் பண்ணிக்கலாம்னா இது வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் சோ எந்த பாடம் எல்லாம் வந்து ஆங்கிலத்தோட வந்து வந்து அந்த கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் திரும்ப சொல்றேன் டாபிக் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடத்தை வந்து பகுப்பு படுத்துது அதாவது எந்த கிளாஸ் இந்த பாடம் வந்து எந்த பாடத்துக்கு கீழே உள்ளது இப்ப மேத்தமேட்டிக்கா மேட்ஸுக்குள்ளதா இல்ல சயின்ஸ்க்கு உள்ளதா அப்படின்னு நீங்க பகுப்புப்படுத்திக்கலாம் வந்து நம்ம வந்து கிரியேட் டாபிக் பண்ணுவோம் வந்து ஆங்கிலம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம் அடுத்தது ரூப்ரிக் என்றது என்னன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து எந்த வகையில நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ பாக்குறீங்க அப்படிங்கறத வந்து நம்ம செட் பண்ணிச்சுக்கலாம் ரூப்ரிக் கிரியேட் ரூப்ரிக் எப்படி கிரியேட் ரூப்ரிக்னா இப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஓகே உதாரணத்துக்கு வந்து ஆஹ் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதாவது வந்து இந்த பணவல் மூலியமா வந்து மாணவர்கள் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க ஓகே ரீடிங் ஸ்கில்ஸ் ஓகே அதுக்கு அடுத்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற வந்து நீங்க பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து இந்த ரீடிங் ஸ்கில் வந்து எந்த அடிப்படையில் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கலாம் ஓகே அடுத்தது என்ன ஆட் பண்ண பாருங்க ஓகே ப்ரோனன்சேஷன் ஓகே அது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூப்ரிக் வந்து ஓகே அந்த ரூப்ரிக் வந்து உங்களுடைய ரூப்ரிக் ஸ்கில்ஸ் கீழே போந்துடும் ஸோ ஓன்ஸ் நீங்க வந்து இந்த இந்த மாணவனோட அசைன்மெண்ட் செக் பண்ணும்போது இந்த ரூப்ரிக்கு வந்து நீங்க சேர்த்து மார்க்ஸ் போடுவீங்க ஓகே ஆச்சா ஸோ இதுதான் வந்து இதோட ரூப்ரிக்கோட ஸோ இப்போ இந்த இந்த அசைன்மெண்ட் நீங்க எப்போ அசைன் பண்ண போறீங்க இப்போ அசைன் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம அசைன் பட்டன் தட்டலாம் அப்படி இல்ல நான் வந்து அப்புறமா ஷெடியூல் பண்ண போறேன்னா நீங்க ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே உதாரணத்துக்கு வந்து நான் வந்து தான் அனுப்ப போறேன் ஓகே உதாரணத்துக்கு வந்து நான் நைன்டீன் அப்பதான் அனுப்ப போறேன் எத்தனை மணிக்கு காலை எட்டு மணிக்கு பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து இப்ப மொபைல் விஷயம் தான் வச்சுதான் அவங்க கூகுள் கிளாஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க அப்படின்னா ஓகே ஒரு பன்னெண்டு மணிக்கு ராத்திரி அசைன் பண்றீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு நோட்டிபிகேஷன் பன்னெண்டு மணிக்கு சேரும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்னா வேணுங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் தாட் வரக்கூடாது தான் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணுவோம் அது முதலானதுக்கு வந்து சில ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து பகல் அனுப்பலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த பகல்ன்றதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் சரியா அதுதான் வந்து ஷெடியூல் அசைன்மெண்ட் ஓகேவா சார் நீங்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேள்வி வச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பதில் சொல்கின்றேன் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து குயிஸ் அசைன்மெண்ட் இந்த குயிஸ் அசைன்மெண்ட் இருந்தால் என்னாலே சொன்னாலே வந்து ஆசிரியர்கள் வந்து பயப்பட தேவை அதாவது வந்து வந்து இந்த டிக் பண்ண போறது பாயிண்ட்ஸ் கொடுக்க போறது எல்லாமே வந்து கூகுள் தன்னாலே செஞ்சுக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம் என்ன அப்படின்னா இந்த குயிஸ கேள்விகளும் விடைகளும் அந்த கூகுள் ஃபார்முக்கு கொடுக்க வேண்டியதுதான் ஸோ நீங்க நம்ம வந்து ஈக்வல் டு நம்ம ஆப்ஷன் வந்து ஓகே ஓகே டூ பிளஸ் ஒன் நம்ம எப்ப அவசரமா பயன்படுத்துகின்றோமோ அப்பதான் நம்ம இன்டர்நெட் வந்து இதாவது செய்யும் அது வந்து ஸோ இந்த ஆன்சர் கி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கறது எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் உதாரணத்துக்கு பத்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போகின்றோம் அப்படின்னா வச்சுக்கொள்ளலாம் அடுத்தது இந்த அட் அன்சர் ஃபீட்பேக் அப்படின்றது என்னன்னா எதுனால அது வந்து இன்கரெக்ட் இது எப்படி பட் இன்கரக்ட் ஆன்சர்ஸா இருக்கும் என்ன தப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதலாம் நீங்க ஏன் மூன்று அப்படிங்கிற விஷயத்த வந்து எழுதலாம் இல்ல அதோடைய விளக்கம் இருக்கின்றதா வந்து ப்ளஸ் பத்தி உங்களுடைய விளக்கம் இருக்கின்றதா அதை வந்து நீங்க இங்க லிங்க் பண்ணி கொடுக்கலாம் ஓகே மாணவர் வந்து இந்த லிங்கை தட்டி ஓ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற விவரங்களை வந்து தெரிந்து கொள்வார்கள் ஓகேவா ஸோ இது வந்து சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து இது செய்து முடித்து விட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஓகேண்ணா உதாரணம் இன்னொரு கேள்வி செய்றேண்ணே ஓகே ஓகே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு ஓகே அடுத்த கேள்வி வந்து நான் வந்து ஷார்ட் அன்சர் சரி என்ன வச்சுக்கோங்களேன் ஓகே த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஓகே எவ்வளோ அப்படிங்கிற மாணவர்கள் வந்து சும்மா எழுதணும் சரியா ஓகே நீங்கள் வந்து நம்பர்ஸ் தான் இருக்கு அன்சர் கீ வந்து நீங்கள் எழுத வேண்டியதான் mark all other answer incorrect at correct answer 7 yeah. mark all other answer incorrect அப்படினா இதை தவிர்த்து என்ன ஆன்சர்ஸ் இருக்கோ அத எல்லாமே வந்து ரங்க் அப்படி டண்டா பண்ணீங்க அப்படினா அது வந்து ரங்க் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து நிறைய விடைகள் இருக்கின்றது உதாரணத்துக்கு வந்து 8 ம் அந்த கேள்விக்கு விடையா இருக்கலாம் ஒன்பதும் வீடு கேள்வி விடையா இருக்கலாம் நீங்க எட் பண்ணிடவே வேண்டாம் ஓகே இதை தவிர்த்து எல்லாமே வந்து பிழை அப்படின்னா நீங்க வந்து மார்க் ஆல் அதர் அந்த இன்கரெக்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க டைப் பண்ணுவோம் தான் ஓகே நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படி நீங்க இதை கிளிக் பண்ணல அப்படின்னா ஆ மாணவருக்கு எந்த விடை போட்டாலும் அது எல்லாமே வந்து இந்த விடைக்கு சரியான விடை அப்படின்றத வந்து கூகுள் ஃபார்ம் வந்து புரிஞ்சு கொள்ளும் ஏன்னா இந்த கூகுள் ஃபார்ம் உருவாக்குறதே இப்ப நீங்க தான் ஓகேவா சரி அதை தவிர்த்து நீங்க என்ன மாதிரியான கேள்விகள் தயாரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே பேராகிராஃப் இருக்கு செக் பாக்ஸஸ் இருக்கு ட்ராப் டவுன் இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி அதை மாணவருக்கு வாசிச்சு அதற்கான கேள்விகள் கூட நீங்கள் கேட்கலாம் சரியா இது வந்து குயிஸ் நீங்கள் இது செஞ்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய தேவை அதில் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவை இங்கே சேவ் பண்ணுமா அது எல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப் பண்ணிடலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து டைட்டில் ஓகே என்ன தலைப்பு ஓகே உதாரணத்துக்கு வந்து எடிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே

அப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து டிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸில் பார்ப்பீங்க ஓகே ரெஸ்பான்ஸில் வந்து இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது ஏன்னா வந்து யாருமே ஒன்றும் ஆன்சர் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யும் அதாவது வந்து ஓஹோ ரெஸ்பான்ஸ் வரல அதனால செய்ய முடியல அது வந்து இம்போர்ட் கிரேட் எக்ஸ்போர்ட் கிரேட்ஸ்னு வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அது வந்து இம்போர்ட் ஆகும் அப்படி நீங்கள் வந்து கிரேட் இம்போர்ட்டிங் வான்ட் பண்ணீங்க அப்படி அதாவது வந்து நீங்கள் வந்து தட்டியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மாங்கனோட மார்க்ஸ் வந்து உங்களுடைய பகுதியில வந்து சேர்ந்துடும் ஓகேவா மோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கேள்வியை வந்து நீங்க மூலியமா மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த மோட் ஓகேவா ரைட் ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்த வகுப்புக்கு வேணா செலக்ட் பண்ணலாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணா செலக்ட் பண்ணலாம் டியூ டேட் செட் பண்ணிக்கலாம் டாபிக் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே மொத்தம் நம்ம இங்கிலீஷ் செய்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு கிரேட் டாபிக் பண்ணிக்கலாம் என்ன டாபிக் இது வந்து மே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ரூப்ரிக் அதே மாதிரி தான் நம்ம சொன்னேன் நீங்களே இந்த கேள்விக்கு வந்து எப்படி மார்க்ஸ் அளிக்க போறீங்க அப்படின்ற ரூப்ரிக் செய்யும் ஓகே ஆனா இந்த மாதிரி குயிஸ்க்கு வந்து நீங்க ரூப்ரிக் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து நீங்க பிளாங்க் குயிஸ்லயே வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்னென்ன சரியான விடை எது எல்லாம் பிழையான விடையன்றதை வந்து காட்டிடும் ஓகேவா ரைட் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அசைன் பண்ணுங்க அதே மாதிரி தான் நீங்க வந்து ஷெட்யூல் பண்றீங்களா இல்ல டிராப் ஆகி வச்சுக்கிறீங்களா அசைன் பண்றீங்களா அப்படிங்கறத தெரியும் ரைட் இது வந்து அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாணவர்கள் கேள்வி வந்து மாணவர்கள் மாணவருக்கு மாணவர்களே வந்து அவங்க ரிப்ளை இது பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஆன்சர் இப்போ ஒரு மாணவர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் திரும்பி அவர் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் முடியும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டியதுதான் இது வந்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வி வந்து டைரெக்டாக உங்களுடைய ஸ்ட்ரீம் பகுதிக்கு போய் மாணவர்களை கேட்கும் அவ்வளோதான் ஓகே அடிச்சா ஸோ இது வந்து கொஷின்ஸ் ஓகே அடுத்தது மெட்டீரியல் மெட்டீரியல்ன்றது வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் வச்சுருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வச்சிருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தெரிஞ்சு திரும்பி உங்கள்கிட்ட நினைவுறுத்துறேன் அவ்வளவுதான் ஓகே பண்ணலாம் எங்கள் டிரைவ் வந்து அல்லது நீங்களே ஒரு வாசிப்பு பகுதி உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த டாக்ஸ் அல்லது ஸ்லைட்ஸ் மூலமாகவும் உருவாக்கலாம் ஓகே அடிச்சா ஸோ இந்த டாபிக் வந்து நீங்க வந்து கிரியேட் டாபிக் பண்ணி வேண்டாம் இது வந்து எது தமிழ் மொழி ஓகே ஸோ போஸ்ட் பண்ண வேண்டியதான் ஓகே ரைட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நினைச்சா பாருங்க தமிழ் மொழி ஓகே மேத்தமெட்ஸ் நான் இது பண்ணல ஓகே இப்ப பாருங்க டாபிக்ன்றது வந்து தமிழ் மொழியா உருவாகிருச்சு ஓகே இந்த மேக்ஸி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் நான் போஸ்ட் பண்ணல முதல் டிராஃப்ட்ல வச்சிருங்க ஸோ ஓகே ஓகே ரைட் ஸோ இப்போ இப்போ நான் நான் வந்து இதை சைன் பண்ணுறேன் பண்ணுறேன் சாரி கிரியேட் டிஃப்ரெண்ட் டீச்சர் கிரியேட் பண்ணது அது வந்து தமிழ் மொழியில் கீழ் அடிப்படையில் வந்துருச்சு ஆனால் இப்போ நான் வந்து மேட்ஸ் பண்ணேன் அங்கே வந்து நான் வந்து டாபிக் கிரியேட் பண்ணல ஸோ அதனால வந்து மேட்ஸ் வந்து தனியாக தடிச்சு நிக்காது ஓகே ஆச்சா அதே வந்து நான் வந்து இப்ப கிரியேட் டாபிக் பண்ணேன் அப்படின்னா பார்ப்பதற்கு அழகா இருக்கும் இதை வந்து ஆர்கனைஸ் சொல்லுவாங்க அதை வந்து நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஓகே உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து ஓகே விவாதம் கிடைச்ச டாபிக்ஸ் பக்கத்துல பாருங்க மேக்ஸ் தமிழ்மொழி மொழி அப்படிங்கிற வருஷம் வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இது இந்த பாருங்க இப்ப பாருங்க இது வந்து தனிச்சு நிக்குது ஏன்னா வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து டாபிக்ஸ் கொடுக்கல ஓகே சோ இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இப்ப ஒண்ணு நான் சொல்லி தரேன் இது வந்து அடிஷனலா சொல்லி தரேன் ஓகே நீங்க வந்து இமோஜி அது வந்து நீங்க வந்து டைப் பண்ணலாம் ஓகே கெட் இமோஜி இந்த கேட் இமோஜி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலைப்பை வந்து கொஞ்சம் அழகா ஆக்கலாம் அப்படின்னு நான் செய்ய போறேன் ஓகேவா கேட் இமோஜி வந்து என்னங்க வரட்டும் ஓகே ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ மெட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான இமோஜி வைக்கலாம் பார்ப்போம் கணக்கு கணிதம் சம்பந்தமாக இருக்கா ஓகே சரி கணிதம் சம்மந்தமாக ஓகே இவர் வந்து கணக்கு டைப் பண்ணுறாரு இதை காப்பி பண்ணிட்டு இந்த மெட்ஸில் ரீ நேம் தட்டி பக்கத்தில் பார்த்தீங்க அங் பார்த்தீங்களா அழகா இருக்கும் ஓகேவா இப்போ தமிழ் மொழி தமிழ் மொழிக்கு என்ன இமோஜி எடுக்கலாம் தமிழை தமிழ் தாய் அதுக்கு வந்து எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே உதாரணத்துக்கு வந்து ஓகே மாதிரி வச்சுக்கோமே எழுதுற மாதிரி வச்சுக்கலாம் சரி ஓகே ரீனேம் தண்டி நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இங்கேயும் மாதிரி இருக்கும் இங்கேயும் மாதிரி இருக்கும் நீங்கள் டாபிக் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண உங்களுடைய கூகுள் கிராஸ் ரூம் வந்து பிள்ளைகளுக்கு பார்க்குற அட்ராக்டிவா இருக்கும் ஸோ பிள்ளைங்க அது ஓகே இப்போ ஆசிரியர் வந்து தமிழ்மொழி படம் தான் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ தமிழ்மொழி படத்தை டாபிக் தட்டி பார்த்தாங்கன்னா தமிழ்மொழியோடய படத்தோட எல்லா கேள்விகளும் இந்த இடத்துல இருக்கும் இதுதான் டாபிக்ஸோட ஃபங்க்ஷன் ஸோ டாபிக் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பார்க்கணும்னா வந்து அந்த அந்த நம்மளுடைய கிளாஸ் ஒர்க்குன்ற பகுதி வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து நீங்க எல்லா அசைன்மென்றும் ஒரே அளவுல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு நிர்வாகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும் ஆகிய ஸோ அதுதான் வந்து இந்த இந்த டாபிக் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ நம்ம பார்த்துட்டோம் மெத்தீரியல் பார்த்தோம் ரிவியூஸ் போஸ்ட் பார்க்கறோம் ஓகே போஸ் வந்து நீங்க பயன்படுத்தி திரும்பி அந்த கேள்விகளை வந்து திரும்பி பயன்படுத்துவதற்கு ரீயூஸ் போஸ் பயன்படுத்தலாம் ஓகே சே ஸோ நான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு தெரியும்ன்ற இதுல வந்து நான் வந்து இவரு ஒன்று போயிடுறேன் அப்புறம் நான் கொஞ்சம் அடிஷனலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன் அடுத்து வந்து பீப்பிள் ஓகே சே இது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது வந்து மனுஷ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே ஒரு ஒரு சந்தேகம் சந்தேகம் பிரச்சனை அப்படின்னு என்னன்னா ஆசிரியர் வந்து கோர்ட்ல அதாவது அந்த வகுப்பிற்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் மாணவர்களால் அதெல்லாம் ஜாயின் பண்ண முடியல அல்லது ஆசிரியர்களை வந்து கோட் கொடுத்துருப்பாங்க அந்த வகுப்பிற்கு போக முடியாது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சரி மோதல் பிரச்சனை என்னன்னா ஆசிரியர் வந்து எந்த இமெயிலுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம்மை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஓகேவா உதாரணத்துக்கு அவங்க பர்சனல் இமெயில் வைத்து கிளாஸ் உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த எம்ஓஇ வந்து அந்த மாணவர் எம்ஓ வந்து மாணவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த கூகுள் உள்ள மாணவர்கள் நுழைய முடியாது நல்லா இருந்துச்சேன் திரும்பி சொல்றேன் நீங்க ஒரு அதாவது உங்களோட இமெயில் பயன்படுத்தி மாணவர்களை எம்ஓஇ இந்த கொண்டு நீங்க முடியாது அந்த மாணவர்களுக்கு கோட் நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாலும் அந்த மாணவர்களாக நுழைய முடியாது இரண்டாவது ஆசிரியர் வந்து இந்த ஜிசூட் இமெயில கொண்டு வகுப்பு தயாரிக்கிறாங்க மாணவர்கள் பெற்றோரோட கொண்டு இதில் நுழைய பார்க்குறாங்க நுழைய விடாது திரும்பி இந்த இமெயில் எம்ஓஐயோட இமெயில் கொண்டு ஆசிரியர் வந்து மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியல அவங்களோட இமெயில் அட்ரஸ் தெரியல அதனால வந்து அப்பாவோடையோ இல்ல அண்ணா அக்காவோடையோ இமெயில் கொண்டு இந்த வகுப்பு அறிக்கை நுழையிறாங்கன்னா கண்டிப்பா நுழைய முடியாது ஏன்னா அது வழி வகுக்காது ஏன்னா நினைச்சு நம்மளோட அந்த ஜிசூட் இமெயில்ன்றது ரொம்ப பெரிய பெருசு இப்ப எப்படின்னா சூட் வந்து பாஸ் மாதிரி நம்மளோட பர்சனல் இமெயில்ன்றது வந்து ஒரு தொழிலாளி மாதிரி ஸோ பாஸ் தொழிலாளி வந்து அது வந்து நுழைய விடாது எப்பவுமே பாஸ் பாஸாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் சொன்ன ஓகே ரைட் ஸோ அடுத்தது இந்த பீப்பிள் விஷயம் என்னன்னா வந்து மாணவர்கள் வந்து நுழைஞ்சிருவாங்க ஆனால் வந்து என்ன மொபைல் விஷயம் நான் சொல்கிறேன் நுழைஞ்சிருவாங்க ஆனால் வந்து அட்மின்னு நீங்கள் கூப்பிடுங்க அட்மின் அனுமதி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் வரும்

அந்த வந்து எட்மின் அது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜி சூட்டை வந்து அதுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துக்கணும் அதாவது உங்கள் மொபைலில் வந்து பெர்மிஷன் கொடுத்துக்கணும் நீ வந்து இந்த மொபைலில் இந்த மொபைலில் நான் இணைக்கிறேன் அதனால் இங்கே உள்ள எல்லா பகானையும் நீ வந்து இந்த இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நீ வந்து ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ண உடனே அது வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பாலில் வந்து காட்டும் அதை வந்து நீ வந்து ஒரு புதிய இது கூட ஜாயின் பண்ணுற புதிய ஜாயின் அதுக்கு நாங்க அலோவ் பண்ணுமா விஷயத்தை வந்து கேட்கோம் இந்த நார்மலான எந்த எந்த தொலை கை தொலைபேசில அதிகமான செக்யூரிட்டி சர்வீஸ்னா அப்படின்னா சாம்சோங் ஐஃபோன் அது மாதிரியான ஃபோன்ஸ்ல வந்து இந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அது வந்து எப்பவுமே வந்து உங்களை வந்து எளிதான முறையில எந்த இமெயிலையும் வந்து உங்களுடைய கை தொலைபேசியில பதிய விடாது ஸோ அதை நினைவில் கொள்ளுங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர் எப்பவுமே நோடுவாங்க சார் டீச்சர் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியல உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியல ஏன்னா அவங்களை வந்து தயவு செய்து எந்த இமெயிலோட அவங்க இணையறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஓகே ஆடிச்சா ஸோ இது எக்ஸ்ட்ரானா இது ஓகே ரெண்டாவது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நீங்க டீச்சர்ஸ் ஆட் பண்றதா இருந்தா டீச்சர்ஸ் வந்து நன்றி கனகேஸ்வரி டீச்சர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஓகே டீச்சர்ஸ் வந்து நீங்க வந்து ஜாயின் கோட் கொண்டு அவங்கள ஆட் பண்ண முடியாது எப்ப ஒருத்தவங்க ஜாயின் கோட் வைத்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அது வந்து மாணவர்கள் அடிப்படை கீழே போயிடும் ஓகே ஆச்சா சோ தயவுசெய்து ஆசிரியர்கள் அவங்களோட கோ ஒர்க்கர்ஸ் கோ டீச்சர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து நீங்க ஆட் பண்ணும் போதே நீங்க வந்து இமெயில் கொண்டு தான் அவங்களை இன்வைட் பண்ணணும் தவிர நீங்க வந்து கோட் பயன்படுத்தி அவங்கள இன்வைட் பண்ண பண்ண கூடாது நினைவில் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து நார்மலாக இன்வைட் பண்ணலாம் எப்படின்னா அவங்களோட அட்மின் வந்து அவங்களோட இமெயில் அடுத்த எல்லாத்தையும் வாங்கி காப்பி பண்ணி நீங்க நீங்க பேஸ் பண்ணிட்டு இன்வைட் பண்ண வேண்டியதான் ஓகே ஸோ அதுபோல தான் சார் இதோட விஷயங்கள் ஓகேவா ஸோ டீச்சர்ஸ் சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இமெயில் மூலியமாக நீங்க அழைக்க வேண்டும் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து கோட் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ இன்வைட் பண்ணலாம் அடுத்தது இன்னொரு அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து கார்டியன்ஸை இன்வைட் பண்ணுவாங்க அதாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க மாணவர்களோட கிரேட்ஸ் பாக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு என்ன மாணவர்களுக்கு டாஸ்க் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு சொல்லுவாங்க மலேசிய நாட்டிலாம் நம்ம இன்வைட் பண்றது குறைவு அப்படி நீங்க இன்வைட் பண்ண நினைக்கிறீங்க அதாவது நீங்க கொடுக்குற பாட்டத்தை மாணவர்கள் ஆசை பெற்றோர்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம் ஓகேவா அதை வந்து எந்த மாணவர்கள் நீங்க இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாணவர் வந்து உங்க வகுப்புல இருக்காரோ இப்ப பாருங்க கனகேசர் டீச்சர் வந்து இங்க வகுப்புல இருக்காங்க சரியா சோ இந்த அவங்க வந்த அவங்க ஜாயின் பண்ண கையோடைய நீங்க வந்து இன்வைட் கடையின் பக்கத்துல வரும் அதை வந்து தட்டி பெற்றோரோட எந்த இமெயில் அட்ரஸ் இருந்தாலும் நீங்க அவங்கள இன்வைட் பண்ணலாம் உதாரணத்துக்கு பர்சனல் இமெயில் கொண்டு அவங்கள இன்வைட் பண்ணலாம் அல்லது அவங்க நம்ம நிறைய ஜி சூட் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களை கொண்டும் இன்வைட் பண்ணலாம் இது பேரண்ட்ஸோட ஓகே அப்ப நீங்க பேரண்ட்ஸ் வந்து எதெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு மாத்தலாம்

இல்ல அவங்க காமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல ரெண்டுமே வந்து ஆசிரியர்கள் மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஸ்ட்ரீம்ல கிளாஸ் புக் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன நினைச்சா இப்ப நீங்க வந்து எப்ப ஒர்க் குடுக்கறேனோ அது எல்லாமே வந்து அங்க ஸ்ட்ரீம்ல காட்டும் ஓகே சோ அதை நான் வந்து மறைச்சிட்டு நான் இந்த எதை இப்போ உதாரணத்துக்கு நான் வணக்கம் அடிக்கிறேன் அது மட்டும் தான் காட்டணும் அப்படின்னா நீங்க வந்து ஹைட் நோட்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா மற்ற அசைன்மெண்ட் பற்றிய விவரங்கள் எல்லாம் போய் நீங்க அந்த ஸ்ட்ரீம்ல என்ன டைப் செய்திருக்கலோ அது மட்டும் தான் அங்கே இருக்கும் அதான் வந்து இந்த கிளாஸ் ஒர்க் அந்த ஸ்ட்ரீம் ஓகே கிளாஸ் ஒர்க்ன்றது நீங்க கொடுத்த பாடம் அந்த ஸ்ட்ரீம்ல காட்டணுமா காட்டக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் தான் இது ஓகே ஷோ டிலிட்டட் ஐட்டம் அது வந்து நீங்க ஷோ பண்ணுமா இல்லையா அப்படிங்கறது காட்டுறது கார்டியன் சமரி ஓகே இப்ப நீங்க இன்வைட் பேரண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கார்டியனோட சமரி வந்து நீங்க காட்டலாம் ஓகே எக்ஸாம்பிள் நான் திறக்கிறேன் அது எப்படி இருக்கும் பெட்ரோல்ஸ் கூப்பிட்டா அப்படின்னா எப்படி இருக்கும் ஓகே மணி கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இதாக செஞ்சுருக்காங்க இதுதான் வந்து செய்யலை இதெல்லாம் வந்து ஆசை கொடுத்த பாடம் ஓகேயா இது என்ன பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அதான் சொன்னாடுச்சா நீங்கள் வந்து டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஓகேவா ரைட் இது ஓகே இதுதான் டீச்சர் இப்போ நான் சொல்ல வந்தேன் அதாவது வந்து மீட் இதுதான் புதிய வரவேற்பு கூகுள் கிளாஸ் ரூம்ல ஓகே நீங்க வந்து மீட்டை வந்து இணைக்கலாம் இது மீனுக்கு வந்து பெரிய பிரச்சனை அந்த ஜூம் என்ற ஒரு பெரிய கம்பெனியோட விஷயம் வந்து வெளியே வந்தோட கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஜூமை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மீட்டை வந்து கூகுள் கிளாஸ் ரூமோட இணைச்சிட்டாங்க ஆனா இந்த இணைப்பு வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பீரியட் அதாவது வந்து இந்த கோவிட் நைன்டீன் அந்த பீரியட்ல வந்து அவங்க வந்து உங்களுக்கு நம்மளை கொடுத்துருக்காங்க பயன்படுத்துறதுக்கு ஓகேவா இதுல வந்து இப்போ நீங்கள் பர்சனல் பை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது சார் மீட் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு வந்து ஜி சூட்டுன்ற அந்த இமெயில் மூலயமா தான் முடியும் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஜெனரேட் மீட் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஜெனரேட் மீட் லிங்க் வந்து ஓகே இதுதான் ஸோ இது வந்து நீங்கள் வந்து விசிபிள் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரீம்ல இருக்கும் ஸோ அன்றைக்கு வந்து என்ன காட்டும் அப்படின்னா மாணவரோட ஸ்ட்ரீம் மின்னு காட்டும் ஆசிரியர் வந்து கொடுத்துட்டாரு ஸோ மாணவர்கள் இணைக்கணும் இணைஞ்சுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம காட்டலாம் ஓகேவா இல்ல நான் வந்து மாணவர்களுக்கு காட்டு விரும்பல நான் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் தான் காட்ட போறேன் அப்படின்னா நீங்க அடைத்துக் கொள்ளலாம் இந்த மீட் வந்து நான் எப்ப ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து நீங்க பாடம் நடத்த போறீங்க அப்படின்ட்டுன்னா இப்ப அதாவது ஒரு ஒன்பது மணி போல பாடம் நடத்த போறீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு போல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்க திரும்பி ரீஷேர் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா ரிசர்ட் பண்ணீங்கன்னா வேற ஒரு கோட் கொடுக்கும் ஸோ அதை வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பாடம் முடிந்து விட்டது அடுத்த வேலை வந்து இன்னொரு ஆசிரியர் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ட் பண்ணிட்டு இந்த மீட்டை பயன்படுத்தலாம் தயவுசெய்து செய்து பயன்படுத்துங்க ஏன்னா மீட்டை வந்து ரொம்ப எளிதான ஒரு ஓகேவா ஓகே ரைட் அடுத்து நான் கிரேடிங் கிரேடிங் அப்படின்னா ஓவரால் கிரேட் கல்குலேஷன் எல்லா பாடத்தோட கிரேட்ஸை நான் காட்டணுமா அப்படின்னு கேட்டா காட்டலாம் இல்ல கேட்டகரி பாய்வாவும் காட்டலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க ஓகே ஷோ ஆல் கிரேட் டு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் காட்ட பரம்பரிங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து வந்து அங்கே கேட்டிருக்காங்க ஓகே அடுத்தது கிரேட் கேட்டகரி எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து மாணவனோட கிரேட்டை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுயமாக கிரியேட் பண்ணுற கேட்டகரி வந்து கிரேட் கேட்டகரி ஓகே சார் ஸோ இதுதான் செட்டிங்ஸ் உள்ளது நான் திரும்ப சொல்கிறேன் மீட் வந்து நீங்கள் உருவாக்குறது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு பட்டன் இருக்கும் இப்போ நான் கிரியேட் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து நான் அரைக்க முடியல ஸோ நீங்கள் வந்து அங்க ஜெனரேட் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் பட்டன் தட்டினீங்கன்னா ஸோ இந்த மீட்டை வந்து மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மாணவர்களை வந்து பர்சனல் இமெயில் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மீட்டை வந்து நடத்த போறீங்க வகுப்பு நடத்த போகிறீங்க அப்படின்னா மின்னல் கட்டை நடத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜிசு என்ற அந்த இமெயில்தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஓகே டீச்சர் ஸோ கிளாஸ் ஒர்க் சொல்லிட்டேன் பார்த்திங் பேசிட்டேன் ஓகே கிரேட்ஸ் நான் சொல்லிட்டேன் நம்ம மாணவர்கள் ஒன்றும் செய்யல மாணவர்கள் இல்லை அதனால செய்யல ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேள்விகள் தயவு செய்து என்னோட நம்மளுடைய அந்த இயற்கை கீழே கேளுங்க மணி ஆகிறது நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னது அப்படின்னா இப்ப ஒரு வித்தியாசமான செய்யமா ஷேர் சம்திங்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன அடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணுவோம் ஓகேவா மாணவர்களுக்கு வந்து டைப் பண்ணுவோம் ஓகே அத வந்து நம்ம வந்து எப்படி வந்து வாய்ஸ் செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம் மூலமா எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் கூகுள் எக்ஸ்டென்ஷன் கூகுள் எக்ஸ்டென்ஷன் கட்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு அதுல வந்து இதுக்கு இந்த சவுண்ட்ஸ் தனியா ஒரு ஒண்ணு இருக்கு இது என்னுடைய முகபுத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா அண்ட் கோமென்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் தேடுங்க

இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களோட தஸ்ப இருக்கும் உங்களோட கூகுளோட பாலாக இருக்கும் நீங்கள் வந்து அதை பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் அது முன்னுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மைக் என்ற விஷயத்த மைக் இருக்கல நம்மளுடைய குரோம் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம இது இருக்குது அது எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பில் இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஹலோ வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி ஓகே ஸோ நான் முடிச்சிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே அது வந்து ஒரு கோட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகே சரிங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா அது வந்து லோடிங் பண்ணுது ஓகே பார்த்தீங்களா அது ஒரு கோட் கொடுத்தோம் ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் வைக்க வேண்டியது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியை வந்து ஒரு இது கொடுக்குறீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வாய்ஸ் நோட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்டாயிடும் ஓகே ஸோ நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஸோ அது அந்த வாய்ஸ் நோட் வந்து இங்கே ரீட் ஆகும் இல்லது அல்லது நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து வாய்ஸ் மூலிமா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் கொடுக்கலாம் ஓகே நான் ஒரு கிரியேட் அசைன்மெண்ட் பண்ணுறேன் ஓகே க்ரியேட் அசைன்மெண்ட் பண்ணுறேன் டைட்டல் லிசன் திஸ் ஓகே ஸோ நான் வந்து கம்மி பேச வேண்டியதான் ஹலோ மாணவர்களே இன்று இப்பொழுது என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா கோவிட் நைன்டீன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் கூறுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து லோடிங் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கோட் கொடுக்கும் ஓகே ஸோ அந்த கோட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளோட எஸைன்மெண்ட்டில் கிரியேட் பண்ண முடியுதான் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஹவுசியமில்லை நீங்கள் வந்து எட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எட் பண்ணணும் ஹௌசியம் இல்லை ஓகே அது வந்து நீங்கள் வந்து எசைன்மெண்ணாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எசைன் பண்ண வேண்டியதான் ஓகே ரைட் அதே மாதிரி தான் டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணால் டியூ டேட் பாயிண்ட்ஸ் வைத்து இது பண்ணலாம் ஸோ மாணவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா வாய்ஸ் நோட்டாக இருக்கில்ல ஸோ மாணவர்கள் வந்து அதை கேட்டுட்டு அதற்கு கேட்ட விடை கூறுவாங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஷனாக கேட்க போகிறீங்க கேள்வியே கேட்க போறீங்கன்னா அப்போயும் செய்யலாம் ஸோ என்ன பண்ணலன்னா அதே மாதிரி தான் கொஷின்ஸ் வந்த விட நீங்கள் வந்து அந்த அந்த டாக் பண்ணுறத பேசி நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் ஓகே அடிச்சா ஸோ இது வரகையான இது வாய்ஸ் அண்ட் டாக் கமெண்ட் ஓகே அடுத்தது இன்னொன்று இப்போ மாணவரோட வருகையை பற்றி நான் பார்த்துறோம் அப்படின்னா வருகையை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலனா கொஷின் செய்யலாம் செய்துட்டு ஓகே நீங்கள் வந்து கிரியேட் பால் செய்யலாம் இப்போ வந்து நிறைய பேர் டீச்சருக்குன்னு தெரிய மாட்டது எப்படி வந்து மானம் கூகுள் கிளாஸ் வராங்களா இல்லையா அப்படின்னு ஓகே நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம் கிளாஸ் கூகுள் கிளாஸ் ரூம் டுடே அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போல்சா மாற்றி வந்துட்டோம் மல்டிபிள் சாய்ஸை ஓகே ஸோ எஸ் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு ஸோ இல்லை ஓகே எஸ்ன்றது இருக்குது ஸோ யாரு கேட்க பாருங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டியூ டேட் செட் பண்ணிக்கணும் இப்போ இன்னைக்குள்ள அவங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படின்னா இன்னைக்குள்ளே டேட்டை நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ டைம் வந்து காலை ஒம்பது மணிக்குள்ளே மாணவர்கள் வந்து கொடுத்துருக்க வேண்டும் அதாவது ஒம்பது மணிக்குள்ளே வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஓகே நைட் ஐ விம் ஸோ ஓகே ஸோ ஒம்பது மணிக்குள்ளே அவங்க உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் ஸோ மாணவர்கள் வந்து அவங்க எந்த அன்னைக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கேள்விக்கான விடைய அனுப்புவாங்க ஓகேவா நான் இதுவும் சொல்றேன் இதுக்கும் நீங்க வந்து டாபிக்ஸ் கிரியேட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் நைன்டீன் எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியல ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கு இருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் அதனால வந்து கார்டிலானுக்கு வந்து அந்த அட்டெண்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க ஓகே ஸோ கிரேட் டாபிக்ஸ் ஓகே ஓகே சரி ஸோ இப்போ நீங்கன்னா அது வந்து அந்த டாபிக்கில் வந்துடும் ஸோ மாணவர்கள் வந்து அந்த தேதி கேட்டுற மாதிரி அவங்க அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அதுதான் அதே மாதிரி நான் நிறைய சொல்ல வந்தேன் ஆனால் மணி ஆகிவிட்டது இன்னொன்று இருக்குது அது வந்து ஷேர் டூ கிளாஸ் ரூம் அதே மாதிரி தான் உங்களோட எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஷேர் டூ கிளாஸ் ரூம் அப்படின்னு தட்டினீங்க அப்படின்னா ஓகே இந்த ஷேர் டூ கிளாஸ் ரூம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பண படித்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போதான் அதுக்கு வந்து நியூஸ் டுடே நியூஸ் பார்ப்போம் ஓகே ஓகே இந்த நியூஸ் வந்து மானோட ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஷேர் டூ கூகுள் கிளாஸ் ரூம் தட்டலாம் ஸோ நீங்கள் ஷேர் டூ கூகுள் கிளாஸ் தட்டினீங்க அப்படின்னா அது வந்து டேரக்டாக கேட்கும் இந்த நியூஸ் பேப்பரை வந்து அதாவது வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து எங்கே அனுப்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் கேட்கும் எந்த வகுப்புக்கு அனுப்ப போறீங்க அப்படின்றது ஸோ இங்கே ஏன்னா என்னோடய இணைய வசதி வந்து கொஞ்சம் இதாக இருக்கு ஓகே பார்த்தீங்களா டீச்சிங் எந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் கேட்கும் ஸோ இதான் கே திக மூத்தியார அப்படி அப்படின்னா ஸோ அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து என்னவா அனுப்ப போறீங்க அசைன்மெண்ட் அனுப்ப போறீங்களா அனௌன்ஸ்மெண்ட் அனுப்ப போறீங்களா கொஸ்டின் அனுப்ப போறீங்களா அப்படின்னு கேட்கறது பாருங்க ஸோ அதுக்கு நான் வந்து அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா ஸோ அந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம் ஓகே சாரி ஸோ அரிஷ்டா ஓகே ஸோ அதுதான் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது டைரெக்டா வந்து உங்களுடைய வகுப்பறைக்கு உங்களோட அந்த இதை எடுத்து கொண்டு செல்ல ஓகே சார் ரைட் பட் ஜிஎஸ் கிரேடிங் இன் ஹண்ட்ரட் இஸ் இட் வி மாஸ் ஓகே ரைட் சரி நான் நினைக்கிறேன் போதுமான தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்ட வந்தேன் ஸ்க்ரீன் கெஸ்டி ஃபைவ் ஸ்க்ரீன் கெஸ்டி ஃபைவ் வந்து அதே தான் நீங்கள் வந்து நான் ஆடியோ சொன்னாலே அதே மாதிரி இது வந்து வீடியோவோட ஓகேவா ரைட் சரி மேலும் விவரங்கள் மீட் அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் ஒரு பரவாயில்ல பேசுவேன்னா நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் ரூம்ன்றதே வந்து விஷயத்தையுமே வந்து ஒருவர் கூடயே வந்துடுச்சு மன்னித்துக்குள்ளுங்கள் என்னுடைய இணைய வசதி வந்து கொஞ்சம் இங்கே பேடாக இருக்குது கிடா கிடா இல்லை ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் நினச்சேன் உங்களுக்கு இந்த எப்படி இந்த பேனர்ஸ் வந்து அனிமேஷன் அடிப்படல செய்யலாம் அப்படின்னு சொல்லி தரலாம் நினைச்சேன் பரவாயில்ல நேரம் கிடைக்குமா சொல்லி தரேன் ஆஹ் பிரேமா அவர்களே ரொம்ப நன்றி சார் ரூபன் சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்க நிறைய கேள்விகள் உள்ளன முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் முடிக்க பார்ப்போம் கேள்விகள் நான் கேள்விகள் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன் நீங்க பதில் சொல்லிருங்க சரிங்களா தயாரா தயார் தயார் சொல்லுங்க சோ நீங்க பாருங்க சார் நான் வந்து அங்க போட்டு இருக்கேன் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் நியர் போர்ட் ஃபங்க்ஷன் நியர் போர்ட் ஓகே டீச்சர் நீங்க வந்து கூகுள் ஸ்லைட் மூலமா வந்து நீங்க வந்து செய்றீங்க ஒரு விஷயத்தை அத வந்து நியர் போர்ட் மூலமா செஞ்சீங்கனா கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும் நியர் போர்ட் வந்து நான் முதல்ல கட் பண்ண முடியல ஏன்னா என்னோட இனி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால அந்த நியர் வந்து நில்லுங்க முடிஞ்சா நான் காட்டுறேன் அப்படி இல்லைன்னா ஓகே இது வந்து லைக் நீங்க வந்து கூகுள் சைடில் தான் கூகுள் சைடில் வந்து நீங்க என்ன பண்ணுவோம் ஹெட்ஸ் ஆன் பண்ணுவீங்க ஹெட் ஆன்ல வந்து நீ போட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ நீங்க அதை ஜஸ்ட் எட் பண்ணிக்க வேண்டியதுதான் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரியான கேள்விகள் தயாரிக்க போறீங்க அப்படின்னு மன்னித்துக் கொள்ளுங்க ரொம்ப நேரம் இருக்குது நான் சொல்றேன்ன அதாவது எந்த கேள்வி என்ன மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் உதாரணத்துக்கு வந்து பால்ஸ் கேட்கலாம் போறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போறீங்களா இல்லை கேள்வி கேட்க போகிறீங்களா எல்லாமே வந்து ஒரே இடத்துல அங்கே இருக்கும் திறக்க முடியுதா திறக்க முடியல பரவாயில்ல வேறு என்ன இருக்குன்னா அதில் ஃபிளிப்கிரியேட் எட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோஸ் எட் பண்ணிக்கலாம் பால்ஸ் எட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சிடலாம் உங்களுக்கு லெசன் ஆன்லைன்னு ஸோ நீங்கள் லெசன் ஆன்லைன் தந்தீங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு ஒரு கோட் மாதிரி கொடுக்கும் அந்த கோட் மூலயமா வந்து மாணவர்கள் இணைஞ்சு அவங்க டைரெக்டா உங்களோட ஸ்லைட்ஸ் நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க என்ன ஷேர் பண்ணிருக்கீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து குய்சீஸ் கூட அதுல ஷேர் பண்ணிருப்பேன் ஸோ அது டேரெக்டா வந்து ஒரே லிங்க்ல எல்லாமே வந்துரும் நீங்க வந்து வேற வேற இடத்துக்கு எல்லாம் போல உதாரணத்துக்கு அதுல பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் ஒண்ணு இருக்கும் அதை நான் திறக்கணும்னு நினைச்சேன் அதை திறக்க முடியல கொலாபரேஷன் என்னன்னா பெட்லேட் மாதிரி தான் நீங்க பெட்லைட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க த்ரோ பண்ணுவாங்க ஐடியாஸ் அதே மாதிரி கொலபரேஷன் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி ட்ரா பண்றது மாணவர்கள் ட்ரா பண்றது கூட

சில தனங்கள் சரி ஆசிரியர் நம்ம ஆசிரியர் ரூபன் அவர்களுக்காக காத்திருக்கும் இந்த வேலையில ஆஹ் வந்துட்டாரு வந்துட்டாரு

அதோட கிரேடிங் வந்து அங்க போவாது ஓகேவா சரி வேற எதா இருந்துச்சா நிறைய சார் சரி மடிங்க நீங்க காப்பி டு ஐ ட்ரை பட் when copy the link to my phone i can't open சொல்றாங்க டிச்ச எந்த லிங்க் காப்பி பண்ணி எனக்கு தெரியல சார் ஆரம்பத்துல கேள்வி ஓகே ஓகே சரி நாம அடுத்த கேள்விக்கு போகுமே குயிஸ் ஃபார்ம்ஸ் இதுவும் எப்பொழுதும் பிள்ளைகள் கிரேடிங் காட்டுவது இல்லையா இதுதான் நம்ம சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அந்த கிரேட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணலை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்லைங்க ஏன்னா இங்கே இருக்கா பார்க்குறேன் என்னுடைய வகுப்புறையில் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்கள்ட்ட காட்டுறேன் ஏன்னா நான் கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து பாடம் கொடுக்குறது இல்லை குறைவு இருக்குதான்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதைச்சேன் நீங்கள் வந்து கிரேடிங் வந்து இம்போர்ட் பண்ணும் நீங்கள் வந்து அந்த இம்போர்ட் மொழியிருந்தானே அந்த இம்போர்ட் வந்து வந்து ப்ரைஸ் பண்ணல அப்படின்னா அந்த கிரேடிங் வந்து அந்த கிரேட்ஸ்ல இருக்காது அப்படி அப்பயும் நீங்க தட்டியும் வரல அப்படின்னா உங்களோட கேள்விக்கு போயிட்டு அந்த கூகுள் ஃபார்மை திறந்து அதோட ரெஸ்பான்சஸ் இருக்கும் அந்த ரெஸ்பான்சஸ் கீழே வந்து நீங்க வந்து கிரேட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க திரும்பி போய் பாருங்க உங்களோட கூகுள் ஃபார்மோட ரெஸ்பான்சஸ் போய் பாருங்க அதுல வந்து இந்த இம்போர்ட் கிரேடிங் இருக்கும் சைன் கிரேடிங் சம்திங் அந்த ஓரிங் இருக்கும் ஸோ அதை நீங்க தட்டினீங்கன்னா அது வந்து கிரேடிஸ்ல போய் சேர்ந்துடும் ஓகே அடிச்சா ஸோ நீங்களோட கிரேடிங் உங்களோட கூகுள் ஃபார்மை போய் செக் பண்ணுங்க

நீங்கூல் தட்டுறீங்களா நீங்க உதாரணத்துக்கு வந்து அடுத்த வாரம் கொடுக்க போறீங்க அது வந்து ஒரு இங்கிலீஷோட கேள்வி அப்படின்னா நீங்க வந்து அந்த டாபிக் கிரியேட் பண்ணிட்டு வந்து அசைன் தட்டாதீங்க ஷெட்யூல் பண்ணிடுங்க ஷெட்யூல் பண்ணீங்கன்னா நீங்க எப்ப ஷெட்யூல் பண்றீங்களோ அது வந்து அந்த அன்னைக்கு வந்து போஸ்ட் ஆயிரும் அதனா நடிச்சா கண்டிப்பாக டாபிக் செய்யுங்க அப்பதான் உங்க கிளாஸ் ரூம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் கேள்வின்னு இருக்கும் அன்சர் கேள்வின்னு நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் டாக்ஸ்ல நீங்க அந்த மெசேஜ் வச்சிருந்தீங்கன்னா அதை அட்டேச் பண்ணிக்கலாம் இல்லை மெத்தீரியலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்ல அதை கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே டீச்சர் இன்னொன்னீச்சர் நீங்கள் வந்து எந்த மெத்தீரியலாக அந்த உதாரணத்துக்கு பிடிஎஃப்ல வச்சுருக்கீங்க அந்த மெத்தீரியல் வந்து மாணவர்கள் எழுதணும் அப்படின்னா உங்கள் கூகுள் டிரைவ்ல வந்து ஓப்பன் வித் கூகுள் டாக்ஸ் தட்டினீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ன்றது வந்து கூகுள் டாக்ஸாக மாறிடும் ஓகே டீச்சர் ஹவு டிலீட் அன்வான்ட் கிளாஸ் ஓகே ரைட் சரி இதை வந்து நான் ஷோ பண்ணுறேன் எப்படின்னு அப்பயும் என்னோட இணைய வசதி வந்து சரியா இல்ல நான் அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனை என்னால முடியல ஓகே ரைட் நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ண அதான் கிடைக்க மாட்டேங்குது பேசுறது ஓகே ரைட் வந்து இப்ப கிளாஸ் இப்போதா சரி சொன்னிங்க பார்த்திங்களா அதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருச்சு நல்லா நான் பேசுகிற விதம் வரைக்கும் எதுவுமே நடக்கல நடக்கலை அது வரைக்கும் பரவாயில்ல ஓகே அடிச்சேன் நீங்க என்ன பண்ணலான்னா உங்களுடைய கிளாஸ்க்கு போயிட்டு அந்த பிறகு வந்துடுச்சு சீஃப் தட்டலாம் ஓகே நீ நான் என்னோட இந்த இடத்துல சிண்டர்ட்டி பார்க்குறேன் வருதா அப்படின்றது ஓகே ரைட் ஸ்ட்ரீம் ஆ க்ளாஸ் எங்கேயும் அதே மாதிரி

இங்க திறக்கிறதுக்கு விடிஞ்சிடும் நாளைக்கு காலைல தான் வெடியும் திறக்கும் போல வச்சு மன்னிச்சிருங்க ஓகே ரைட் ஸோ அச்சீஃப் இருக்கும் நினைச்சா உங்க கிளாஸ் கீழே வந்து அச்சீஃப் இருக்கும் அதை தட்டுங்க அது அழிஞ்சிரும் ஓகே ரைட் அடுத்த கேள்வி என்ன இருக்கு ஹவு டு இன்சர்ட் கொஸ்டின் பேஸ் ஆன் பிக்சர்ஸ் திரும்பியும் நீங்க அட்டேச் பண்ணுங்க அட்டேச் ஃபைல் அட்டேச் பண்ணும்போது போட்டோ அட்டேச் பண்ணாலே அந்த கேள்வி வந்து போட்டோ ஆயிரும் ஓ இவ்வளவு பேருக்கு கூகுள் ரூம் ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு பரவாயில்ல ஓகே சொல்லுங்க அடுத்த கேள்வி அடிச்சா அடுத்து ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க கேட்டுங்க ஐ நீட் எக்ஸ்ட்ரா லெசன் ஃபார் திஸ் டாபிக் அருமை நான் ஆசிரியர் பிரேமா மேடம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் டீச்சர் நிறைய பேருக்கு வந்து தெரியும் டீச்சர் நான் வந்து விரும்பணும் போயிடுறேன் டீச்சர் அப்படின்ட்டுன்னு ஸோ இவ்வளோ கேள்வி இருக்கும் போது ஐயோ ஓகே ரைட் பரவாயில்ல நிறைய இருக்கு டீச்சர் அதாவது வந்து நீங்க வந்து பார்க்கும் வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து அந்த பேசிக்கு நிறைய தேவைப்படுத்தி

ஒரு வீடியோ பயன்பா பார்த்துட்டு அந்த வீடியோக்கு வந்து கேள்விகளை அன்சர் பண்ணுவாங்க இப்போ மாணவர்கள் நார்மலாக வந்து நீங்கள் யூடியூப் சேனல் கொடுத்தீங்க அதாவது வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க இல்லை பார்க்குறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் ஈடி பாசல் என்பது என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் அது கீழ் நடுநடையை வந்து அதுக்கு கேள்விகளை வந்து நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் ஓகேவா ஓ மன்னித்தருங்க ஆசிரியர்களை என்னால் திறக்க முடியல நீங்கள் ஈடி பார்த்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சிச்சுன்னா நான் ஒரே ஒரு நேம் மட்டும் ஒரு வீடியோ மட்டும் காட்டிடுறேன் உங்ககிட்ட திரும்பும் திரும்பும் நன்றான நன்றாக கிடைக்கின்றது ஓகே அந்த இடி பத்துல வந்து நீங்க வந்து உங்களோட எம்ஓஇஇ மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த வீடியோ வந்து நீங்க வந்து நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ண வந்தா எந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க அந்த வீடியோவை கொண்டு அத எடிட் பண்ணிக்கலாம் கிடைச்சா நான் இடிப்பது பத்தி ரொம்ப பேச விரும்பல

Okay, அடுத்த கேள்விகள் வந்து நான் சொல்றேன் கேள்விகள் ஹவு டு ஆட் டாபிக் இன் அப்கமிங் அதாவது ஏற்கனவே டாபிக் ஆட் பண்ணியாச்சு திரும்ப எப்படி டாபிக் ஆட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் நீங்க திரும்பவும் எட் பண்ண வேலை இப்போ உதாரணத்துக்கு வந்து மெத்தமெத்திக் ஆசிரியர் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு எடிஷனலுக்கு வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணாங்க அதாவது மெத்தமெத்திக்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க ஓகேவா சோ இப்ப அவங்க வந்து அடுத்த பாடம் கொடுக்க போறாங்கன்னா ஜஸ்ட் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண வேண்டியதான் அது கீழே வந்து சூஸ் கொடுக்கும் டாபிக்ஸ் மெத்த மெத்தில ஆட் பண்ண போறீங்களா இல்ல சயின்ஸ்ல ஆட் பண்ண போறீங்களா அந்த மாதிரி டாபிக்ஸ் கட்டும் சோ நீங்க ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ண வேண்டியதான் தவிர நீங்க வந்து திரும்பி வந்து ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ண தேவையில்லை ஓகேவா வரச்சா ஓகே அடுத்து வந்து ஹவ் டு இம்போர்ட் கிரேட்ஸ் கேட்டிருக்காங்க கிரேட் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படி நீங்க இம்போர்ட் பண்ண இம்போர்ட் நீங்க இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு நீங்க அவங்க கூகுள் ஃபார்ம்ஸ் வராங்க நினைக்கிறேன் ஓகே சோ கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாமே ஓத்தோ டீச்சர் மேத்திக் தான் நீங்க வந்து அது வந்து உங்களோட கிரேடிங் காட்டல அப்படின்னா நீங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது திரும்பி நீங்க அசைன்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி கூகுள் ஃபார்ம் மட்டும் தான் டீச்சர் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உழைக்கணும் அப்படி நீங்க வந்து கிரேடிங் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த கிரேடிங் வந்து உங்களோட கிரேடிங் பாக்ஸ்ல இல்லை அப்படின்னா நீங்க ரெஸ்பான்சஸ் போயிட்டு அதாவது அந்த கூகுள் ஃபார்ம் தயாரிச்சிங்களா அந்த கூகுள் கூகுள் ஃபார்மோட ரெஸ்பான்சஸ் போயிட்டு அங்கேருந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் சார் ஸோ நிறைய விஷயம் இருக்கு நீங்க அந்த நீங்க கூகுள் ஃபார்ம்லேயே போயிட்டு தட்டிக்கிங்க ஓகே அடிச்சா ஸோ மத்தபடி இந்த எஸ்ஐமனுக்கு எப்படி சார் இம்போர்ட் பண்ணோம்னா நீங்க எஸ்ஐமனுக்குலாம் கவலைப்பட தேவை நீங்க மார்க்கிங் பண்ணும் நீங்க மார்க்ஸ் போடுவீங்களா அந்த மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய கிரேடிங்ல போய் சேர்ந்துடும் கிடைச்சா வேற இறுதியாக இன்னொரு கேள்வி சார் ஹவு டு இன்சர்ட் பேசேஜ் இன் குயிஸ் அசைன்மெண்ட் பேசேஜ் எப்படி இன்செர்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க இது முதே கேட்ட கேள்வி மாரி இருக்கே சரி நீ ஓகே நீ வந்து ஓகே நீ வந்து அட்டாச்மென்ட் பண்ணலாம் அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்ல நீங்க வந்து எனக்கு என்ன என்ன மூலமா நீங்க Google மூலமா எஸ்ஏ செய்ங்க நீங்க கேள்வியை பண்ணிட்டு அந்த கேட்ட என்னது அந்த லிங்கை வந்து மாணவர்களோட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து கூகுள் டாக்ஸோட செய்யலாம் ஓகே நில்லுங்க கிளாஸ் புக் வருதா அதுவும் வரலையா என்ன ஆச்சு நம்ம சொல்ல மறந்துட்டேன் அசைன்மெண்ட் வந்து நீங்க வந்து மூணு விதமான அசைன்மெண்ட் இருக்கு ஒன்று மாணவர்கள் வியூ பண்றது அதாவது வந்து ஸ்டூடெண்ட் கேன் வியூ ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட் கேன் எடிட் மூணாவது வந்து மேக் காப்பி ஆஃப் ஸ்டூடென்ட் வரும் ஸ்டூடெண்ட்னு

ஓகே இப்போ நான் ஒரு டாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் சார் ஸோ இப்போ அதில் வந்து இங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க ஸ்டூடண்ட் கேன் வியூ ஃபைல் ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஃபைல் மேக் அ காப்பி ஃபார் இச் ஸ்டூடெண்ட் ஓகே அடிச்சா வியூ ஃபைல்னா மாணவர்களுக்கு இந்த ஃபைலை மட்டும் தான் பார்க்க முடியும் ஓகே அடிச்சா ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஃபைல்னா இப்போ உங்கள் வகுப்பில் வந்து இருபத்தி மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த இருபத்தி மாணவர்களும் இந்த டாக்குமெண்ட்ல தான் எடிட் பண்ணுவாங்க அதே நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அந்த இருபத்தி ரெண்டு மாணவருக்கும் அவங்க பெயர்ல வந்து இந்த டாக்குமெண்ட் சேஃப் ஆயிரும் இப்ப இந்த ரூபன் பிரேமா அந்த இருக்காங்க அப்படின்னா ரூபனுக்கோட ஃபைலும் பிரேமா டீச்சரோட ஃபைலும் வந்து வேறுபடும் ஸோ அவங்க வந்து எடிட் பண்ணாங்க அப்படின்னா வேறுபடும் ஸோ இது நல்லா ஞாபகம் சார் நீங்க எஸைன்மெண்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட் கேன் வியூ ஸ்டூடெண்ட் எடிட் ஃபைல் மேக் கோப்பி ஃபார் ஈ ஸ்டூடெண்ட் ஏன்னா இப்ப ஆசிரியர்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணிடுறாங்களா இது தட்டிடுறாங்க இது வந்து ஓத்தோ டீச்சர் ரெண்டம்லேயும் வராது ஓத்தோ என்ன கட்டணும்னா இந்த ஃபைலை வந்து மாணவ பார்க்க மட்டும்தான் முடியும் ஸோ நீங்க கொடுத்துருக்கீங்க ஒர்க்கை அப்புறம் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க டீச்சர் என்னென்ன எடிட் பண்ண முடியல டீச்சர் அப்படின்னு ஏன்னா நீங்க வந்து வியூ பண்ண தான் கொடுத்துருக்கீங்க தவிர மாணவர்களை எடிட் பண்ண கொடுக்கல அதே நீங்க மேக் அ காபி ஃபோர் ஈ ஸ்டூடெண்ட்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஃபைல் கிடைக்கும் அவங்கவுங்க பேர்ல தனிப்பட்ட முறையில இது எல்லாமே ஒரு ஃபோல்ட கீழ அதாவது கரகன் என்ற ஃபோல்ட கீழ உங்கள் கூகுள் டிரைவ்ல

என்னுடைய நினைந்தமைக்கு ரொம்ப நன்றி மன்னிக்கவும் என்னுடைய இணைய வசதி வந்து சரியா வரவில்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆசிரியர் பிரேமாவத்தையும் கேட்கலாம் நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து நம் இந்திய ஆசிரியர்கள் தயவு செய்து கூகுள் எடுக்கெட்டு அந்த வந்து அந்த சிஜில வந்து சர்டிபிகேட் செய்யுங்க அந்த விவரங்கள் வந்து பிரேமா வந்து இறுதியில் சொல்லுவாங்க தயவு ஜாயின் பண்ணுங்க நம்மளுடைய பாத்தீங்கன்னா பிரேமா ஆசிரியர் வந்து ஏஷியா லெவல்ல ஒரு கூகுள் எடுக்கெட்டு ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் அது பெருமைக்குரிய விஷயம் ஆஹ் நிறைய பேர் வந்து லெவல் ஒன் லெவல் டூ வைத்திருப்பீங்க என்ன அப்படின்ற விஷயம் வந்து யார் என்ன எடுக்கலாம் யார் என்ன எடுக்கலான் இதுக்கு வந்து வயது வரம்பு எதுவுமே இல்லை தயவு செய்து செர்டிபிகேஷனா இருங்க இது வந்து ஒரு அங்கீகாரம் கூகுளே உங்களுக்கு கொடுக்கற அங்கீகாரம் அது வந்து இவிங் வந்து உங்களுடைய பஞ்சாப்பாயன் கண்டீரியில வந்து நீங்க சேர்த்துக்கலாம் ஓகேவா சோ அத்துடன் நீ தூட நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஆசிரிய பிரேமா அவர்களே நன்றி ஆசிரியர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி இருபன் சார் சரி ஆசிரியர்களே இதுவரை எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி சில இடத்துல வந்து கொஞ்சம் இணைய கோளாறுனால சரியா பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இருந்தாலும் வந்து பரவாயில்லை ஆஹ் ஓரளவுக்கு பார்க்க முடியிற அளவுக்கு தான் இருந்தது சரி இன்னும் மேலும் சில விவரங்கள் வந்து நான் பகிர பகிரவிருக்கிறேன் சோ இதுவரை நம்மிடம் வந்து கூகுள் வகுப்பறையில் மின்னல் மின்னியல் கற்றலை மேம்படுத்துவோம் என்று ஆசிரியர் ரூபன் ஆறுமுகம் அவர்கள் வந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஆஹ் மேலும் வாய்ப்பு இருந்தால் இது போல இதை வந்து அவர் இன்னும் நிறைய பகிர்வாரு நிறைய விஷயம் வந்து அவருக்கு தெரியும் தெரிந்து வைத்திருக்கிறாரு சரி அடுத்தது பாத்தீங்கன்னா தென்சுப்ரங் பிராய் கூகுள் கல்வியாளர் குழுவில் இனி நடைபெறவிருக்கும் நிகழ்வுகள் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஒர்க் ஷாப் பட்டறை இயங்கலை அப்புறம் சுட் ஃபார் எடுகேஷன் பட்டறை இயங்கலை அப்புறம் சார் சொன்ன மாதிரி கூகுள் சர்டிபிகேஷன் பூட் கிளைம் ஜிசிஇ லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ சரிங்களா இதுதான் வந்து கூகுள் சர்டிஃபை எடுக்கேட்டர் லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா நீங்க வந்து டீச்சர் சென்டர் வித் கூகுள் டாட் காம் சர்டிபிகேஷன் இதர போகலாம் இல்லைன்னா நீங்க சாதாரணமா போயிட்டு க்ரோம்ல போயிட்டு நீங்க வந்து கூகுள் சர்டிபிகேஷன் நீங்க தட்டச்சு செய்தாலே இதனை பற்றிய விவரங்கள் வந்து உங்களுக்கு வரும் இதற்கான பூட் கேம் வந்து நம்ம தென்சுப்ரம் பிராய் கூகுள் கல்வியாளர் குழு வந்து செய்துக்கிட்டு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் ட்ரைனர் இனோவேட்டர் சரிங்களா லெவல் டூ நீங்க முடித்த பிறகுதான் வந்து சர்டிஃபைட் ட்ரைனர் இனோவேட்டர் ஆக முடியும் இது நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் கொடுப்பாங்க இது வந்து ஒரு அங்கீகாரம் உங்களுக்காக சோ உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து நீங்க ஒரு அங்கீகாரத்தோட நீங்க வைத்துக்கொண்டிருந்தா அது வந்து மிகவும் சிறப்பு ஆஹ் நம்ம வந்து தெரியும் தெரியும்னு சொல்லிட்டோம்னா யாருக்கும் தெரியாது ஒரு அங்கீகாரம் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த இந்த விஷயங்கள் தெரியுது அப்படின்றது மற்றவர்கள் நம்புவாங்க அதன் பிறகு ஆக கீழே நம்ம பார்த்தோம்னா ஃபார் சர்டிஃபிகேஷன் அது வந்து மாணவர்களுக்கான சர்டிபிகேஷன் ஆகவே மாணவர்களும் வந்து அவங்கள தரத்தை மேம்படுத்திக் கொள்ள சர்டிபிகேஷன் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சரி தொடர்ந்து கூகுள் எய்டு டைரக்டரி சரி இந்த கூகுள் எய்டு டைரக்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கூகுள் எய்டு டைரக்டரியில வந்து நீங்க முக்கியமாக வந்து இந்த சர்டிஃபை இனோவேட்டர் ட்ரெயினர் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இடத்துக்கு அருகே அருகில் அருகாமையிலே இருக்கிறவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இங்கே போய் தேடி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து மீஷா இல்லைன்னா ஸ்டேட் பினேங் பேரா அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போடுற டைப் செஞ்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரி ஏன் வந்து இந்த இடத்துல நான் சொல்றேன்னா இங்க இருக்கிறவங்க தான் வந்து கூகுள் ஃபார் எஜுகேஷனுக்கு முக்கியமாக அந்த சர்டிபிகேஷன் லெவல் ஒன் லெவல் டூ பூட் கேம் நடத்துவதற்கு அங்கீகாரம் பெற்றவர்கள் அதை தவிர்த்து மற்றவர்கள்லாம் வந்து இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க அங்கீகாரம் இல்லாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் முக்கியமாக அந்த சர்டிபிகேஷன் சரிங்களா சரி இது தொடர்ந்து மீண்டும் உங்களை எங்களுடன் இணையை அழைக்கின்றோம் டைனி டாட் சிசி ஸ்லாஷ் ஜிஜிஎஸ்பிஎஸ் தென் சிப்ரங்கரை கூகுள் கல்வியாளர் குழுவோட நீங்க வந்து முகநூல் பக்கம் வந்து நீங்க இணைந்தீங்க இணைந்தீர்கள் என்றால் நிறைய விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நிறைய விஷயங்கள் வந்து உங்க நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம் நீங்க அங்கே வந்து பார்க்கலாம் அதன் பிறகு எங்களுடன் நீங்கள் இவ்வளவு நேரம் கடித்தமைக்கு உங்களுக்காக நாங்கள் வந்து சான்றிதழ் வழங்கவிருக்கின்றோம் சரி இந்த சான்றிதழை நீங்கள் வந்து டைனி டாட் சிசி சி ஸ்லாஷ் ஜி அப்படின்னு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து தட்டச்சு செய்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் எப்பொழுது என்றால் இந்த நேரடி எங்களை முடிந்தவுடன் முப்பது நிமிடத்திற்குள் நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டும் சரிங்களா ஒருவேளை நீங்க வந்து போய் தட்டும் பொழுது வரலை அப்படின்னா நீங்க திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கான சான்றிதழ் வந்து பதினான்கு நாட்களுக்குள் வழங்கப்படும் சரிங்களா இப்போ நான் விண்ணப்பிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்து பல மணக்கு வந்து காலையிலிருந்து வந்த வண்ணமாகவே உள்ளன பதினான்கு நாட்களுக்குள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்போம் அதுலேயும் நீங்க வந்து சரியான முறையில நீங்க விண்ணப்பம் செய்திருக்கணும் ஆஹ் சரியான டாபிக் சரியான நேரத்துல கொடுத்துருக்கணும் ஆஹ் இரவுல நடைபெற உள்ள டாப்பிக்கை வந்து நீங்க காலையில கேட்டுருந்தா நாங்க கண்டிப்பாக நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு சான்றிதழை ஸோ அதனால நாங்க வந்து இப்ப இதை வந்து இங்கேயே தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக உங்களுடைய பெயர் அடையாள அட்டை எண்ணை மிகவும் சரியாக அனுப்புங்க விட முக்கியமாக உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அது மிக முக்கியம் அப்பதான் உங்களை வந்து உங்களுடைய சான்றிதழ் வந்து உங்களை வந்து சேரும் சரி இதுவரை எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி நன்றி ஆசிரியர்களே நம்முடன் இவ்வளவு நேரம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர் ரூபன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஹ் இதற்கிடையே ஆசிரியர் நாகலிங்கம் அவர்களும் நம்முடன் ஆஹ் இந்த வேலையில இணைந்து உதவி செய்தாரு அவருக்கும் நம்முடைய நன்றி அஹ் மீண்டும் நாளை மேலும் ஒரு ஆறு ஐந்து நேரடி நடைபெற நடைபெறவிருக்கிறது அதில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம் நன்றி